உள்ள உப்புமா வச்சு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். இந்த உப்புமா எடுத்து வேக 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 மேல மேல வேக 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 மேல மேல வேக வேக கடமல மர கடமல மேல வேக வேக எத்தனை யூ வேல எப்பவும் வே வேல அத்தனைக்கும் கூட்டு வெற்றி எனும் மால. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்பதாங்க ஷூட்டிங்ல இருந்து வந்தேன். ஆக்சுவலி வந்து இந்த பிளாக் வந்து நம்ம வெட்னஸ்டே தான் போடுவோம், பட் நான் வந்து என்ன பண்றேன்னா டியூஸ்டேவே வந்து ஷூட் பண்ணுறேன் பர்டிகுலராக இந்த செக்மெண்ட். இது என்னென்னா, நம்ம நாளைக்கு வந்து என்ன பண்ண போகிறோன்னா, எனக்கு கொஞ்சம் ஹெக்டிக்காக ஒர்க் போயிட்டுருக்கு. உங்களுக்கே தெரியும், சாதனை சங்கமம், செம்பருத்தி அண்டு ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி ரெண்டும் நடந்துட்டுருக்கு. அதனால வந்து சுத்தமாக ரெஸ்டே கிடையாது, ஷூட்டிங் போயிட்டே இருக்குது. அதனால் தனியாக நான் வந்து யூடியூப்க்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி என்கிட்ட டைமே இல்லை. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, சரி நம்ம வந்து அந்த குக்கிங் வ்ளாக் அப்படிங்கிறத வந்து பிரேக் பண்ண வேண்டாம், லஞ்சோ இல்லை டின்னரோ பண்ண முடியல அப்படின்னாலும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு கிளம்ப முடியும் இல்லையா, ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட் வ்ளாக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அப்போ நம்ம வந்து யூஸ்வலாக பண்ணுற பூரி வடை பொங்கல் அப்படி எதுவும் பண்ணாமல் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக கார சாரமாக உடம்புக்கு ரொம்ப நல்ல புரதச்சத்து உள்ள உணவாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அதனால நான் என்ன பண்ணேன்னா, மதியமே வந்து அம்மாவுக்கு கால் பண்ணி சொன்னேன், கொஞ்சம் பச்சை பயிரும் உளுந்தும் ஊற வைங்கம்மா அப்படின்னு சொன்னேன். எதுக்காகனா, நாம் இந்த பிரேக்ஃபாஸ்ட் லாகில் ஒரு நல்ல பச்சை பயிறு இட்லி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பெசரட்டு உப்மா. இது வந்து ஆந்திரா ஸ்பெஷலான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுங்க, செம்ம ஃபில்லிங்காக இருக்கும் அண்ட் அவ்வளோ நல்லது உடம்புக்கு. நான் வந்து தெலுங்கு சீரியல்லாம் பண்ணும்போது கம்பல்சரி இந்த ஒரு டிஃபன் இருக்கும் அங்கே, ஸோ அதனால பெசரட்டு பண்ணுறேன். பெசரட்டுடைய அந்த பெயர் காரணம் அப்படின்னா, பெசரு அப்படிங்கிறது வந்து பச்சை பயிறு தான் சொல்லுவாங்க. இப்போ நாங்களே கூட இந்த சிறுபருப்பை வந்து பெசல் பப்பு அப்படின்னு சொல்லுவோம். பெசருன்னா பச்சை பருப்பு, அட்டு அப்படிங்கிறது வந்து தோசை, ஸோ பெசரட்டு அப்படின்னா பச்சை பயிறு தோசை அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு அல்டிமேட் காம்பினேஷன்னா அல்லம் பச்சடி, அதாவது இஞ்சி ஊறுகாய் இஞ்சி சட்னி. சட்னி தான் சொல்லணும், அதுதான் சரியான ஒரு வேர்டு. ஸோ இஞ்சி சட்னி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஆஸ் யூஷுவல் நாம் பண்ணுற இந்த பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் அங்கேயும் ஒரு நல்ல ஸ்வீட் பண்ணோம் இல்லையா, பச்சை பருப்பு பாயசம். வெல்லம் போட்டு ஒரு பச்சை பருப்பு பாயசம் பாருங்க, எல்லாமே நம்ம உடம்புக்கு நல்லதான ஒரு விஷயம் தான் பண்றேன். சோ இதெல்லாம் வந்து குடுகுடுன்னு நான் நாளைக்கு காலையில எழுந்திரிச்சு பண்ணணும். இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா, அம்மா அந்த பச்சை பயிர் ஊற வச்சிருந்தாங்க இல்லையா, ரெண்டு டம்ளர் பச்சை பயிர் எடுத்துக்கணுங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி ரெண்டு டம்ளர் பச்சை பயிர், இதான் பச்சை பயிர். ஓகே, இது வந்து ரெண்டு டம்ளர் ஊற வச்சிருக்கு. இதுக்கு ஒரு டம்ளர் வந்து உளுந்து ஊற வச்சு இப்படி அரைச்சிக்கணும். நம்ம வந்து எந்த டம்ளர்ல வந்து பச்சை பயிர் மெஷர் பண்றோமோ அதே டம்ளர்ல உளுந்து மெஷர் பண்ணிக்கணும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் ஊறினா நல்லா வந்து இது மாவாகும். ஸோ அப்படிதான் மதியானமே நான் சொன்னதுனால அம்மா அரைச்சிட்டாங்க. இப்போ மணி வந்து நைட்டு 9:30 நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து அரைச்சேன், பச்சை பயிர் அரைச்சிட்டேன் அண்டு உளுந்தும் அரைச்சிட்டேன். இது ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம யூஸ்வலாக இட்லி பண்ணி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி செஞ்சு வச்சிடலாம். ஸோ காலையில் எடுக்கும்போது நல்லா புளிச்சிருக்கும். இது இட்லிக்கான மெஷர்மெண்ட்டு. பெசரட்டுக்கான அளவு அது எப்படி பண்ணோன்னா, ஒரு டம்ளர் பச்சை பயிர் எடுத்துக்கிட்டு அரை டம்ளர் வந்து புழுங்கலரிசி எடுத்துக்கணும். இதில் வந்து குறைஞ்சது ஒரு 7-8 தோசை வருங்க. அதுக்கப்புறம் அதில் வைக்கிறதுக்கு ஃபில்லிங் உப்புமா, அதை நான் தனியாக செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் வந்து இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தோசைக்கான அதை வந்து இப்போவே நான் ஊற வச்சிடுறேன். 4 மணி நேரம் அது ஊறுனா நல்லா இருக்கும். அதை வந்து நம்ம இம்மிடியட்டாக அரைச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு நம்ம வந்து தோசை வார்த்துக்கலாம். பட் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் இப்போவே ஊற வச்சிடுறேன். எப்படி இருந்தாலும் நான் காலையில் ஒரு 4 மணிக்கு எழுந்துதான் ஆகணும், அது டெய்லி அதான் டைம். ஸோ அதனால எனக்கு அது கஷ்டம் கிடையாது. ஸோ நம்ம மார்னிங் என்ன பண்ணலாம்னா, சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணலாம். இப்போ மாவு மட்டும் நான் மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். தேவையான அளவு இப்படியே மூடி வெளியவே வைப்போம், ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம். வெளியே வச்சாதான் மாவு நல்லா புளிக்கும். அடுத்தது நான் பெசரட்டுக்காக இது ஊற வைக்க போறேன். ஒரு டம்ளர், ஒரு 1/2 டம்ளர் வந்து புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் போடுறேன்.
இதை நல்லா இப்போ வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு ஊற வைக்கலாம். ஏன்னா இது மாதிரி நம்ம ஊற வைக்கிற பொருட்கள் எப்பவுமே வந்து வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஊற வைக்கணும். நம்ம ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணோம்னா அந்த நல்ல உப்பி குழக்குழன்னு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பொருளுடைய சத்தும் சேர்ந்தே வெளியே போயிடும். வாஷ் பண்ணியாச்சு, நான் தண்ணி ஊற்றுறேன். நல்லா இப்படி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதை இப்படியே மூடி வச்சிடுவோம். 4 மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த பருப்பை அரைச்சு நாம பிசிறிட்டு பண்ண போறோம். இப்ப தூங்க போறோம். குட் நைட், குட் மார்னிங். நான் ரெடி ஆகிட்டேன். டைம் என்னன்னு காட்டட்டுமா? வாங்க, 4:30. இப்ப நம்ம எங்க போறோம்? நேரா கிச்சனுக்கு போறோம். எழுந்தாச்சு, குளிச்சாச்சு, ரெடி ஆகியாச்சு. அப்பா, கேமரா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த மாவு ஊற வச்சிருக்கோம்ல, பருப்பும் அரிசியும் பெசரட்டுக்காக அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வாசல் பெருக்கி கோலம் போட்டு விளக்கேற்றி வச்சுட்டு வந்து நம்முடைய வேலையை ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு மாவு அரைச்சி வச்சிடலாம். இந்த மாவு அரைக்கும் போது இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஒரே ஒரு குட்டி பச்சை மிளகாயும் போட்டு அரைச்சிக்கிட்டா அந்த தோசை வந்து ஒரு மாதிரி நல்ல காரசாரமாக நல்லா இருக்கும். சின்னதாக சின்ன பச்சை மிளகாய் நான் காமிக்கிறேன். எப்படின்னு நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இவ்வளோ இஞ்சி தான், இவ்வளோ இஞ்சி, இந்த மாதிரி ஒரு குட்டி பச்சை மிளகாய், இது மட்டும், இது கூட போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு நன்றாக கலக்கவும். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்க, அந்த கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி இருக்கணும். அப்பதான் நல்ல தோசை மொறு மொறு வரும். இப்ப இந்த மாவு எப்படி இருக்கட்டும், நாம என்ன பண்ண போறோம்னா, நெக்ஸ்ட் வந்து பருப்பு வைக்கலாம். கொஞ்சமா சாம்பாருக்கு பருப்பு வைக்கலாம். இப்ப பருப்பு, நான் ஒரு டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 1 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அப்புறம் 1 பெரிய தக்காளி, அப்புறம் 1-5 பல் பூண்டு, 1 இந்த அளவு சின்ன வெங்காயம், 1 உருளைக்கிழங்கு. இது எல்லாத்தையும் இப்போ நாம பருப்பில் போட போகிறோம். பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் புளி சாம்பார் ஊற வச்சிருக்கேன். ஓகே, இப்போ இங்கே இந்த வேலை முடிஞ்சது. நெக்ஸ்ட் வாசலுக்கு போலாமா? உப்புமா பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் சொன்ன பச்சை பயிறு பாயசம், அதுக்கு நான் கொஞ்சம் இந்த பயிரை வறுத்துக்கிறேன். 2 கைப்பிடி அளவு போடுறேங்க. நல்ல சிம்ல வச்சுட்டு 1/4 ஸ்பூன் மட்டும் சின்னதா நெய் போட்டு இதை அப்படியே வறுத்துக்கலாம். இது நம்ம வறுக்க வறுக்க இது நிறம் பாருங்க அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். இதோட கலர் வந்து கொஞ்சம் அப்படியே ப்ரௌனா ஆயிட்டு இருக்கும். வாசனை வரும். இது வறுத்து நம்ம பண்ணும்போது அந்த பாயசம் வந்து நல்ல மனமா இருக்கும். அதுக்காக தான் அவ்வளோதான் வறுத்தாச்சு. பெரிய எடுத்துடலாம். இப்போ இந்த வாணலியை வாஷ் பண்ணி வச்சாச்சு. அடுத்தது நம்ம உப்மா பண்ண போறோம். உப்மாலாம் ஒரு டிஷ்ஷா அப்படின்னு கேட்காதீங்க. இந்த பெசரிட்டு உப்மா தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுதான் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் பிரேக்ஃபாஸ்ட் ஃபுட்டு கூட. 1 ஸ்பூன் நெய், கடைகுளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் பல்லப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/4 முந்திரி, முழு முந்திரி எடுத்து இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதில் கொடுத்தேன். இப்போ வெங்காயம்,
ஒரே ஒரு பச்சை மிளகாய். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கணுங்க. இந்த மாதிரி அப்பதான் நார்மலா உப்புமா பண்ணா கூட டேஸ்டா வரும். நம்ம வந்து சும்மா அப்படியே வெங்காயத்தை போட்டோம்னா ஒரு மாதிரி குமட்டுற மாதிரி தான் இருக்கும். அது இப்படி வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு 2 டம்ளர் தண்ணி, இப்போ இந்த தண்ணி கொதிக்கிற டைம்ல இந்த பாயசத்துக்கான பருப்பை வாஷ் பண்ணி இந்த குக்கர்ல வெக்க போறோம். இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி வைங்க, அதாவது ஒரு 3 டம்ளர் வைக்கிறேன்னா. நீங்க வாங்க, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்க நம்ம உப்புமா தலைவன் கொதிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு டம்ளர் ரவை போடுறேன். இது வறுத்த ரவை ஆல்ரெடி. நீங்க ரவை வறுக்காம இருந்தா வறுத்து போடுங்க. உப்புமா அப்படின்னு அதை ரொம்ப ரொம்ப நம்ம வந்து தாழ்மையா சொல்றோம், அது கிடையாது. உப்புமா செய்யறதுக்கு ஒரு தனி கலை வேணும், தனி திறமை வேணும். அதெல்லாம் இருந்தாதான் உப்புமா செய்ய முடியும். முதல்லயே முழு நெய்யும் போடுறதை விட இறக்கிறதுக்கு முன்னாடி போட்டாதான் டேஸ்டா இருக்கும். ஸோ கொஞ்சம் மோகி என்ன எப்படி திட்டுவா தெரியுமா? ஏமா ஒண்ணு வேலை செய்யுங்க, இல்லைன்னா பேசுங்க, ரெண்டும் ஒன்னா செஞ்சு நான் எப்படிமா எடிட் பண்றது அப்படின்னு கத்துவான். நமக்கு பழகி போச்சுங்க, அவனும் கொஞ்சம் நல்லா பழகிப்பான். ஓகே ஃபைன். இப்போ நமக்கு உப்புமா ரெடி ஆகியாச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கி இப்படி வச்சுட்டு மூடியும் வைத்து விட்டு நாம் அடுத்தபடியாக இட்லி வேலையை ஆரம்பிப்போம். அப்பா பாத்தீங்களா எப்படி பொங்கி வந்திருக்குன்னு? சூப்பரா இருக்கும் உங்க இட்லி, செம்மையா இருக்கும். நான் நைட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து வச்சேன், ஆனா கொஞ்சம் தான் போட்டேன். இப்ப கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ இதை முடிச்சுதா. இப்போ நெக்ஸ்ட் அல்லம் பச்சடி. கொஞ்சமா ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. நல்ல 1 இன்ச் இஞ்சி நல்ல பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதில் போட்டுப்போம். அண்ட் ஒரு 4 மிளகாயும் போடுறேன். லைட்டா வதக்கிட்டு அரைக்கலாம். அப்ப நல்லா இருக்கும், மனமா இருக்கும் சட்னி. ஏற்கனவே நான் பேசவே கேட்க மாட்டேங்குதுங்கிறாங்க. நீ வேற கொஞ்சம் வயசுல அடிச்சா எப்படி பாவி? இங்க பாருங்க, நான் சொந்த ஒண்ணு அமைதியா நின்னுடுச்சு. ஐயோ எப்பப்போ நான் உனக்கு வசப்பட்டு சூடா போய் முத்தம் கொடுத்துட போறேன். பாத்தீங்களா நம்ம மிளகாய் எல்லாம் நல்லா பலூன் மாதிரி வந்துச்சு. ஒரு 2 பூண்டு இதுல போடலாம். புளி இது பாருங்க, இவ்வளவு புளி போடலாம். அதையே நான் வதக்கிக்கிறேன். ஒரு 2 பத்து தேங்காய் எடுத்திருக்கேன் நான். இந்த தேங்காயில் நம்ம இந்த மிளகாய், இஞ்சி, பூண்டு, புளி எல்லாமே வைக்கிறேன். கொஞ்சம் உப்பு. அல்லம் பச்சடி ரெடி. இது சாம்பார் தாளிப்பு, எண்ணெய் ஊற்றி கடுகுளுத்த பருப்பை போட்டு அம்மா அப்படியே கொஞ்சம் காஞ்ச மிளகாய், 2 காய்ந்த மிளகாய்களை கிள்ளி அதில் போட்டு சற்றே அழகான கருவேப்பிள்ளைகளையும் கிள்ளி அதில் மேல் போட்டு இந்த சாம்பாரை உப்பு போட்டு விட்டேன். அனைவரும் என் கமெண்டில் வந்து அக்கா நீங்கள் உப்பு போட மறந்து விட்டீர்கள் என்று சொல்கிறீர்கள், நான் உப்பு போட்டு விட்டேன். புளி ஊத்தியாச்சு, சாம்பாரும் தாளிச்சு விட்டாச்சு. ஒரு டிராப் தாங்க ஊத்தி பார்த்தேன், கரெக்டா மிளகா இருக்க பக்கமா ஊத்திட்டேன். டைம் என்னன்னு தெரியல,
இப்ப தேங்காய் பால் எடுக்கணும். நம்ம பச்சை பருப்பு பாயசத்துக்காக நான் ஃபர்ஸ்ட் வெல்லம் கரைச்சி எடுத்துக்க போறேன். ஒரு கால் கிலோ வெல்லம் போடுறேங்க. நான் ஒரு டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன், அது ஒரு 200 கிராம் பருப்பு இருக்கும். ஸோ ஒரு கால் கிலோ வெல்லம். சாம்பார் நல்லா கொதிச்சாச்சு. ஆஹா, அருமை அருமை. வா வா வா, அவ்வளோதான். சாம்பார் வேலை முடிஞ்சது அண்ட் வெல்லமும் கரைஞ்சிடுச்சு. சாம்பார் ஆஃப் பண்ணிட்டேன். வெல்லம் மட்டும் கொஞ்சம் கரையட்டும். ஒரு அரை முடி தேங்காய் எடுத்து தேங்காய் பால் எடுக்க போகிறேன். இப்போ இந்த பருப்பு நல்லா வெந்திருக்கு. நான் இதை வச்சு அடுப்பில் இந்த வெள்ளைக்கரில் வந்து வடிகட்டி ஊற்ற போகிறேன். மசித்த மாதிரி அவ்வளோதான். இது கொஞ்சம் முழுசு முழுசாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் இந்த பருப்பு சாப்பிட்றதுக்கு. இதில் தட்டி வச்ச ஏலக்காய். ஆக்சுவலாக இந்த பச்சைப்பருப்பு பாயசம் வந்து அதிக அளவு புரோட்டீன் இருந்ததுங்க. ஏன்னா பாருங்க, நம்ம தோலோடு இதை போடுறோம். இந்த பருப்பும் அவ்வளோ நல்லது, ஃபைபர் இருக்குது இதில். ஸோ இந்த பாயசம் வந்து அண்ட் வெல்லம் போட்டிருக்கோம். வேணும்னா நீங்கள் ஒரு சிட்டிகை சுக்கு கூட போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து இந்த பாயசம் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஒரு நல்ல ஆரோக்கியமான ஸ்வீட். தேங்காய் பாலை வடிகட்டிக்கலாம். நான் ரெண்டாம் பால்லாம் எடுக்கலைங்க, ஏன்னா எனக்கு நிஜமாக டைம் இல்லை. ஸோ நான் அதனால் இதுலேயே கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வரைச்சிருக்கேன். தேங்காய் இருக்கு, தேங்காய் பால் ரெடி. ஃப்ரெஷ் கோகோனட் மில்க். இப்போ வந்து தேங்காய் பால் ஊற்ற போகிறோம், அதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். அதுக்கு முன்னாடி முந்திரி வறுத்து ஃபஸ்ட் இதில் போட்டுடுறேன். போட்டுட்டு அதுக்கப்புறமா தேங்காய் பால் ஊற்றுறேன். ஒரு ஸ்பூன் நெய், முந்திரி. இப்போ நல்லா சிம் பண்ணிட்டு தேங்காய் பால் ஊத்துறேன். அருமையான பச்சை பருப்பு பாயாசம் ரெடி. நல்லா மெலிசாக ஊற்றினாதான் அது வந்து முறுமுறுன்னு இருக்கும். நம்ம உள்ள உப்புமா வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இதுக்குள்ள உப்புமாவா? ஆமாடா, இது என்ன பேசுறது? ஆந்திரா ஃபுட், ஆந்திரா ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட். வெளிய போங்க. இது வந்து பச்சை பருப்பு தோசை, உடம்புக்கு மிகவும் நல்லது. இப்போ நம்ம எப்படி உப்புமாவை இதில் சேர்க்கறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த உப்புமா எடுத்து மசாலா தோசை பண்ணுவோம் இல்லைங்களா, அதே தாங்க உப்புமா பேசுறது. பெருசாக ஒன்றும் இல்லை. இப்படி இதில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அப்படியே இதை இப்படி மடித்து தச்சக்காவ தச்சக்காவ தச்சக்காவை எடுத்துட வேண்டியதான். எப்படி பெசரட்டு இதா பெசரட்டு ரெடி. இட்லி பார்த்தீங்கன்னா, ஐயோ, மல்லிகை பூ கூட கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் போல இருக்கு. நம்ம வீட்டு இட்லி அவ்வளோ சாஃப்டாக இருக்கு. என்னென்ன சொல்றீங்க பாருங்க, தம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த பாருடா இட்லிய பாருடா, இது என்ன தட்டில் வச்சு சாப்பிடவா இல்லை மம்மி தலையில வச்சுக்கிட்டு ஷூட்டிங் போகவா? புரியலையே எனக்கு. அருமையான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பச்சை பயிறு இட்லி, நல்ல ஒரு ரோட்டுக்கடை மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார், பச்சை பருப்பு தேங்காய் பால் பாயசம் அண்ட் அல்லம் பச்சடி, இங்க பெசரட்டு உப்புமா. ரெடி டு சர்வ் அண்ட் ஈட்.
ரொம்ப பிடிச்சிருக்கு. வாவுன்னு இருக்கு. இட்லி எல்லாம் வந்து அவ்வளவு பூப்புவா வந்திருக்கு. தோசை உப்புமா சான்ஸ் இல்ல. அண்ட் பாயசம் அல்டிமேட், ரொம்ப நல்லா இருக்கு. சோ எல்லாரும் சாப்பிடுங்க, நான் வச்சிடுறேன். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான ஹெல்தியான ரெசிபியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நிறைய நிறைய விஷயங்களோடையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் லக்ஷயா ஜங்ஷன் பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் மறந்துடாதீங்க. அப்புறம் இந்த பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்றதுக்கும் கமெண்ட்ல மறந்துடாதீங்க. இப்ப நான் கிளம்ப பூரி டாட்டா. மணி 6:30 ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலி 6:30 எனக்கு டப்பிங் இருக்கு. நான் பாட்டுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு. முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஷூட் போகணும். அவசரத்துல நான் வந்து செல்ஃபி ஸ்டிக்கு கூட கொண்டு வரல. டைம் 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 ஆயிடுது. என்ன பண்றது? வந்தாச்சு வந்தாச்சு, டப்பிங்க்கு வந்தாச்சு. 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. Good morning. Hola. Good morning. அதுதான் ராசாத்தி. ஏய், நான் வந்து ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்திருக்கேன். இல்ல, ஏய், அது வந்து ஒரு ஆந்திரா ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட். சோ கெஸ் அதே மாதிரி கிரீன் கிராம்ஸ்ல வந்து இட்லி அண்ட் அல்லம் பச்சடி, பச்சை பயிறு பாயசம். லக்ஷ்மியா வந்து வனஜாவா மாறி ஃபுல்லா ரெடி ஆயிட்டேன். சோ நானும் சாப்பிடணும் இல்லையா? நான் சாப்பிடுறது மட்டும் இல்லாம உமா அம்மாவும் சாப்பிட போறாங்க. என்னோட உமா அம்மா மனசுக்கிட்ட படுத்துக்கிட்டு தயவுசெய்து சாப்பிடுங்க. அது வரைக்கும் லக்ஷயா ஜங்ஷன் பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் என்ன பண்ணோம்? சப்ஸ்கிரைப் பண்ணனும். சப்ஸ்கிரைப். அங்க இருந்து ஒரு வாய்ஸ் வந்தது. தேங்க்ஸ் ராசாத்தி. ஓகேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை.